என் பேர் விக்னேஷ். நான் இங்கே மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஸ்மார்ட் சர்வீஸ் மெக்கானிக் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய பேர் தெய்வகுமார். நான் எனக்கு சொந்த ஒரு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. என் பேர் முகமது அம்சு. நான் மணிலியர் மார்க்கெட்லேருந்து வரேன். பைக் மெக்கானிக் வேலை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் துரையரசன். நான் கேளம்பாக்கத்துலேருந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் மணிகண்டன். நான் சென்னை தான். சார், நம்ம மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சார்? நம்ம மெட்ராஸ் மெக்கானிக் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ளமோ ஐடிஐ தான் நம்மளுடைய மேஜர் ரோல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் 2 இயர் கோர்ஸ். அவங்களுக்கு வந்து ஜிஎம் எஸ்எம் டபுள்எஸ்எம் சொல்லிட்டு ஜென்ரல் மெக்கானிக்கல், சர்வீஸ் மெக்கானிக்கல், ஸ்மார்ட் சர்வீஸ் மெக்கானிக்கல். ஏன்னா இன்றைக்கி வந்து தொழிலாளர்களுடைய தேவையும் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்கில் ட்ரைனிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்ணி விட்டுருக்கோம். குறிப்பாக உதாரணத்துக்கு, இப்போ ஒரு டூ வீலர் டெக்னீஷியன் அப்படின்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டில் அடி வாங்கி அதுக்கு பிறகு தான் அதை கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றணுன்றதான் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு கோலாக இருந்தது. அதை நாங்கள் மாற்ற முடிச்சோம் கடந்த 10 வருஷத்தில். கிட்டத்தட்ட வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ட்ரெயின் ஆகின போகிறவங்கள வந்து நம்ம இன்ஸ்டியூட் பேர் கேட்டாலே உடனே அப்பாயின்மெண்ட் ஆகிற அளவுக்கு இருந்தது. வெறும் வந்து சர்வீஸ் டெக்னீஷியன் மட்டுமே கிடையாது, அந்த சூப்பர்வைசராக இருக்கட்டும், அதே மாதிரி பேக் ஆஃபீஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் கியூசி வரைக்கும், குவாலிட்டி கண்ட்ரோல் வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து கொடுக்குற ட்ரைனிங் அப்படி இருக்கும், கிட்டத்தட்ட வந்து 95% ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற 5% தியரி கூட வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் சப்மிஷனில் கூட அவங்க ப்ராக்டிக்கல் தான் நம்ம கொண்டு போய் கொடுப்போம். ஸோ இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்லேருந்து ஓல்டு வரைக்கும் அப்டேட் நம்ம எப்படி வருஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிப்ளமா கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம் எஸ்எம் டபுள்எஸ்எம் ஜென்ரல் மெக்கானிக்கல், சர்வீஸ் மெக்கானிக்கல், ஸ்மார்ட் சர்வீஸ் மெக்கானிக்கல். அப்புறம் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கல். எலக்ட்ரிக் வெஹிக்கலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் சைக்கிள் இறந்துச்சு, எலக்ட்ரிக் ஆட்டோ, எலக்ட்ரிக் பஸ் வரைக்கும் சேம் ஒரே டிட்டோ தான். அதனுடைய காப்பீஸ் நம்ம எடுத்து கொடுத்துரும். நீங்கள் இது இது பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க் வரும், இங்கே ஃபால்ட் வந்து இந்த மாதிரி, உதாரணம் த்ராட்டில் ஃபால்ட்னா இப்படி வரும், பேட்டரி ஃபால்ட்னா இப்படி வரும், ஓவர் ஹீட் ஃபால்ட்னா இப்படி வரும், இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லி கொடுக்கும்போது அவங்க அங்கே போய், ஏன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த கம்பெனியுடைய கம்பெனிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எனக்கு என்ன சம்பாரிச்சு கொடுப்பேன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்திங்கன்னா அவங்க சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கும். என்னதாக இருந்தாலும் இப்போ இந்த ஒவ்வொரு டிவிஷன்ஸ் வந்து நிறைய சொன்னீங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ காலகட்டங்கள் தேவைப்படும், டியூரேஷன் ஆஃப் கோர்சஸ்? இப்போது ஐசி இன்ஜின் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இயர் கோர்ஸ் வரும். இந்த 1 இயரில் 4 மணி நேரம் அவங்களுக்கு டைம். முதல் 4 மணி நேரம் வந்து ஜென்ரல் சர்வீஸ், அடுத்த 4 மணி நேரத்தில் ஒரு ஹெட் போர்டு கட்டி அவங்க பிரித்து டைமிங் சேஞ்ச் மாட்டணும். அடுத்த லாஸ்ட் 4 மணி நேரம், 4 மணி நேரத்தில் 2 மணி நேரம் டிஸ்மேண்டலிங்கு, 2 மணி நேரம் மேண்டலிங், ஃபுல் வெஹிக்கிளையும் டிஸ்மேண்டல் பண்ணி மேண்டல் பண்ணணும். ஹாஃப் அன் அவர் லஞ்ச் பிரேக்ஸ் எல்லாமே டைமிங்கோடு சேர்த்து 4 மணி நேரத்துக்குள்ளே. ஸோ அது உங்களுக்கு 1 வருஷம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முடிஞ்சிடும். எலக்ட்ரிக் இவியை பொறுத்த வரைக்கும் பேட்டரி பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்தும், மற்றபடி மற்ற இவி செக்டார்ஸில் இருக்கும் மோட்டர் கண்ட்ரோலர் அது 7 டிவிஷன் இருக்குது, அவங்க அது வந்து ஒரு 3 மந்த் 6 மந்த் வரும் உங்களுக்கு. ஸோ சோலார் ஒரு 6 மந்த். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆகும். ஓகே சார், இப்போ வந்து நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னையில் இருக்குது. இப்போ பல மாநிலங்கள்லேருந்து பல இடத்துலேருந்து இங்கே வந்து நம்மளால் படிக்க முடியுமா? அதுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கு? கண்டிப்பாக உண்மை தான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்துலாம் வந்து நம்மகிட்ட படிச்சுட்டு போயிருக்காங்க. குஜராத்து, அப்புறம் வந்து ஹரியானா, இந்த 2 மணி நேரம் இப்போ இன்னொருத்தட்ட கேட்க முடியாதுல்ல, லைவ் போயிட்டுருக்கிறதுனால அது சொல்கிறேன் நான், என்னடி வாசிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். ஸோ எல்லா இடத்துலையும் படித்து போயிருக்காங்க. பட் நம்ம சொல்கிற கண்டென்ட் ஒன்று தான், உங்களுக்கு மற்ற எல்லாமே செய்யும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இது ரெண்டு தான் எங்களுடைய லாங்குவேஜ். இதுக்கு உங்களுக்கு வரும்னா நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங், ஏன்னா மோஸ்ட்லி ஸ்கில் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய இது தேவைப்படாது, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் தான் பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு கான்வர்சேஷனுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற எல்லா சலுகைகளும் நாங்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்களுடைய அடிப்படையில் எல்லாமே சூப்பராக செஞ்சு கொடுப்போம். செஞ்சு கொடுத்துருவீங்க. ஓகே சார், நான் இப்போ வந்து இங்கே படிக்கணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில் செட்லாம் இருக்கணும் சார்? குறிப்பாக முக்கியமாக நீங்கள் வந்து மினிமம் 8th-10th படிச்சிருக்கணும், அதாவது இங்கிலீஷ் தமிழ் எழுதுகிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலில் பார்ப்போம், உங்களுக்கு பாடி வரும் வராது நாங்கள் கூப்பிட்டு சொல்லிடுவோம். இன்டர்வியூ எடுக்கும்போதே கூப்பிட்டு சொல்கிறோம், உங்களுக்கு இது வராது, நீங்கள் கஷ்டம், நீங்கள் பண்ணாதீங்க, உங்களுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபீஸும் வந்து நாங்கள் வந்து மற்றவங்க மாதிரி எல்லாத்துக்கும் வரவங்களும் நம்ம அட்மிஷன் கொடுக்குறதும் கிடையாது. ரொம்ப தெளிவாக அட்மிஷன் இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூவில் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன்னா ரெண்டு விஷயம், அதாவது அவங்களுடைய நேரமும், எங்கள் நாங்கள் வந்து பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியோ பெரிய காலேஜோ கிடையாது, நாங்கள் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லலாம் இருக்கடை அல்வா மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பட் தரம் எங்கள்கிட்ட குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் நான் கடந்த ஒரு 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் உள்ளே உட்காந்துருக்கோம் அப்படின்னாலே அந்த குவாலிட்டி இருக்க போய் தான், இல்லாட்டி இருக்க முடியாது, இல்லாட்டி நேரம் பேக்கப் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது காலமே தள்ளிடும் நம்மளை. ஸோ நம்மள்ட்ட குவாலிட்டி இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, எங்களால் ஒரு பேட்சுக்கு 30 பேரானாலும் தகுதியாக அனுப்பணும், அவங்க போய் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் ஒரு ஆளாகி நிற்கணும். ஸோ இப்போ எங்களால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும், இவங்க எல்லாருமே பெஸ்ட்டாக இருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு போனவங்க ஒரு 10 பேருக்கு ஓனராக இருக்காங்க, சொல்கிறதே ஒரு பெருமை. அது ஒரு வகையான, ஒரு எப்படி வேணால் சொல்லலாம், நம்ம கொஞ்சம் நம்ம தமிழில் சொன்னால் திமுருன்னு கூட சொல்லலாம், ஏன்னா நம்ம அவ்வளோ
கான்ஃபிடெண்டாக பண்ணுறோம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம அந்த ஒர்க்கை வந்து எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்றதில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பேன். அட்மிஷன் இன்டர்வியூலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வரல அப்படின்றத. நாங்கள் வந்து ரொம்ப கண்ணியமாகவே என்ன சில சமயம் வந்துட்டு போன அட்மிஷன் பசங்களை சொன்னோம் ஒரு ரிஜெக்ட் ஆஃபீஸர்னு சொல்லி என்னை கிண்டல் அடிச்சுட்டு போன சம்பவங்கள்லாம் இருக்குது. நீ எதிர்த்தப்பே பேசியிருக்காங்க அவர் அனுப்பிச்சு விட்டார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் எங்களுடைய நோக்கம் வந்து உங்கள்கிட்டருந்து ஃபீஸ் வாங்கன்றது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட உண்மையாலுமே இருந்துன்னா நாங்கள் அதுக்கு உங்களை நான் கைட் பண்ணுவேன். உங்கள்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியுமோ நான் உங்களை போட்டு நான் புஷ் பண்ணுறது வந்து அந்த இடத்துல வேஸ்ட்டு தானே. ஓகே அப்படின்றது தான் அதனுடைய. ஓகே சார், இப்போது இங்கே படிச்சுட்டு நான் வெளியில் போகும்போது எனக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட்லாம் ஆஃப்டர் ஒரு ட்ரைனிங் முடித்த உடனே கூட நீங்கள் தந்துட்டு இருக்கீங்க? ஆஃப்டர் ட்ரைனிங் முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே நான் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுப்போம், அது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நீங்கள் வந்து இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 50 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 50 வண்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணி உங்களால் ஓனாக ஒரு ஷாப் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ன்றது நீங்கள் தான். உங்களை நான் எவ்வளோ பில்டு பண்ணுறோம், உதாரணத்துக்கு நான் அமெரிக்கா தமிழ் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், அது எங்கள் ஆஃபீஸில் தான் தொங்குது, அது எல்லா இடத்துலையும் மாட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அதற்கான குவாலிட்டின்றது நான் தான், என்கிட்ட என்ன இருக்குதுன்றது தான் இங்கே வெளிப்படுது. அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி நான் உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்கள் அது பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ரெண்டாவது இது முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எது நீங்கள் எந்த மாதிரி ஆக போகிறீங்கன்ற நம்ம உங்களை கைட் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு சில நபர் உடனே கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க, அப்போ நம்ம சொல்லுவோம் நீங்கள் உடனே கடை வைக்காதீங்க, அந்த குவாலிட்டி இன்னும் வளர்க்கலை. ஒரு என்டர்பிரனர் ஹவு டு பிகம் ஓனரில் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்க, ஒரு வருஷம் போய் ஒரு இடத்துல வேலை பாருங்கள். அப்போ நம்ம அவங்களுக்கு உடனே வந்து என்ன பண்ணோம்னா அந்த அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த நியர்பைலேயே நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் சென்டரில் ஜாப் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம இன்ஸ்டியூஷன் பேர் சொன்னால் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும், கிடைக்காதுன்றதுலாம் கிடையாது. அது நல்ல நம்ம ஏன்னா நம்ம அவங்க எதிர்பார்க்கறது என்ன, நான் அவனுக்கு சம்பளம் தரணும்னா வேலை கொடுக்கும். இன்றைக்கி அதிகமாக வேலைவாய்ப்பு தேங்கி தான் நிற்கிது இந்த ஃபீல்டில். போனோம் இவங்க ஒர்க் பண்ணி அவங்க கேட்பாங்க ப்ராக்டிக்கலாக தியரியாகும், அவன் கேட்குறது பர்ஃபெக்டாக இருந்தால் ஓகே அக்செப்டட், சேலரி கொடுக்க தயார். இன்றைக்கி மினிமம் சேலரி வந்து 15K நமக்கு கொடுக்குறாங்கன்னும் போது அது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி தான். ஸோ அவங்களுக்கு ஜாப் கேரண்டின்றது 100% 200% ஒன்று அவங்களால் சொந்தமாக முயற்சி முடியும், நாங்களும் அவங்களை என்டர்பிரனர் ஆகிறதுக்கு அவங்க டூல்ஸ்லேருந்து என்னென்ன பண்ணால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுவும் நம்ம சப்போர்ட் பண்ணும். சில நபரில் மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் வேலை செய்யுங்க, ஒரு வருஷம் 2 வேலை செய்யுங்க, அவங்களுடைய ஜாப் கேரண்டிக்கும் நாங்கள் ஜாப் ஆஃபர்லேருந்து எல்லாமே நாங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க சார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்துட்டுருக்கீங்க உங்கள் ஈவி ப்ராடக்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க ஈவி வெஹிக்கிள், ஸோ அதுக்கும் வந்து ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்பவே அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, அதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த ஈவி வெஹிக்கிள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற பல வகையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு ஈவி வெஹிக்கிளில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்துட்டு ஏதாவது அது ரிலேட்டடாக வந்து ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக, ஸோ ஒரு ஒரு 100% ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவே வந்து இவங்க கிளாஸஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பர்டிகுலராக வந்து இதில் தான் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் கூட இவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் பிஸ்னஸ் டேக்கு தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.